இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு செய்தவர்களுக்கு விண்ணப்பங்களை பரிசீலித்து அவர்களுக்கு தற்போது குறுஞ்செய்தி அனுப்பும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 10ஆம் தேதிக்கு பின்னர் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தகவல் அளித்துள்ளது. 11.85 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இதுவரை மேல்முறையீடு செய்துள்ளனர். இதில் வந்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பப்படும். இது மட்டும் இல்லாமல் விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கும் மெசேஜ் அனுப்பப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்து கலாய்வு முடிந்து எஸ்எம்எஸ் எதுவுமே வரல, ஆனால் அவர்கள் வங்கிக் கணக்கில் பணம் செல்கிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா 1 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த 1 ரூபாய் உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு வந்திருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான். மெசேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இவர் எஸ்பிஐ சேவிங் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஹேஸ் பின் கிரெடிட்டட் ₹1 ஃபார் ஆதார் பேஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை ஸ்கீம் சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ்பிஐக்கான அக்கௌண்ட் வைத்திருக்கவங்களுக்கு அந்த மெசேஜ். இது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஷோ பண்ணுறேன். இந்த மெசேஜும் இதேமாதிரி தான் இருக்குது. இவர் பேடிஎம் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஹேஸ் பின் கிரெடிட்டட் ₹1 ஃபார் ஆதார் பேஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை ஸ்கீம் சொல்லிவிட்டு மெசேஜ் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுடைய வங்கிக் கணக்கிற்கும் 1 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டிருக்கும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 ரூபாய் வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்து பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் சொல்லி வந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த மாதிரி இருக்கவங்க அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் தீபாவளி 12ஆம் தேதி வருவதால் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இதே சமயத்தில் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வரலைன்னா நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. நவம்பர் 25ஆம் தேதிக்குள் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. அதன் பிறகு உங்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது பார்த்திங்கன்னா இன்றிலிருந்தே வந்து மெசேஜ் அனுப்ப தொடங்கிட்டாங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வங்கிக் கணக்கில் 1 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. தற்போது விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டு வராங்க. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வெப்சைட்டில் செக் பண்ண முடியல. வெப்சைட்டில் தற்போது மெயின்டெனன்ஸில் இருக்குது, டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணோன்னா இசேவை மையத்தில் போயிட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் அல்லது உங்களோட ஆதார் கார்டு நம்பர் பயன்படுத்தி தான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.